தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் முழு விவரங்களும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஒன்றுக்கு ஒன்றே அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகல இருக்க பெல் சிம் லைக்கனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலான்னா கூட நம்ம டெலிகிராம்லேயும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இங்கே அங்கே பார்த்து கூட நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் 12வது வகுப்பு படிச்சிருந்தாலே வந்து போதும். அந்த 12வது வகுப்பில் பாஸ் ஆகிருக்கணும். பாஸ் ஆகிருந்தாலே போதும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சே பார்த்திங்கன்னா உங்களால் இந்த ஜாப்பை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 25,500 ஸ்டார்ட் ஆகி 92,300 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாத சம்பளமாக தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 6,000 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ 6,000 வேகன்சின்ற போது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவு எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இது ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு. நிறைய ஜாப் பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக தான் இருக்கும், 6 மாதம் 1 வருடம் அப்படி தான் வந்து இருக்கும். பட் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அப்படின்றதுனால ஒன் டைம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் லாங் நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்பில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் கம்பல்சரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்டு நீங்கள் தமிழகம் முழுவதும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி உங்களால் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் நண்பா. ஸோ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே மிஸ் பண்ணாதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு முழு விவரங்களும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நண்பா அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இந்த ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆஃப்லைன் கிடையாது, போஸ்ட்டு கிடையாது. ஜஸ்ட்டு நான் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட், அதுக்கப்புறம் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷனோட லிங்க். இந்த லிங்க் ரெண்டுமே, அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் ரெண்டு லிங்க்கும் சேர்த்து ஒரே லிங்காக பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் அதே நேரத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்டாகவும் பார்த்திங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கமெண்ட் செக்ஷனுக்கு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபஸ்ட்டு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே வந்து போகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப்பை பற்றி டீட்டெயிலாக இந்த பக்கம் இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் படித்து பார்க்கணும்னா படித்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா கீழே ஸ்கால் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் கீழே பார்த்திங்கன்னா 40 செகண்ட்ஸ் நம்பரோடும். ஜஸ்ட்டு நீங்கள் 40 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 40 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏரோ மார்க் கீழே இதே இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனேபிள் ஆகும். இந்த டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுற சைட்டுக்கு எப்படி ப்ரோ போகிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஏரோ மார்க் மேலே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினா இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள்னு தமிழே எழுதி ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன் க்ரீன் கலரில். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டுக்கு போயிடலாம். இந்த ஏரோ மார்க் கீழே 40 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி இந்த டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்டாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க இந்த ஜாப்பில் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன மாதிரி ஜாப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க் எல்டிசின்னு சொல்லுவாங்க. அதிலே பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஜேஏசின்னு சொல்லிட்டு இந்த ஜாப் போஸ்டிங் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ நிறைய பேர் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப் தான் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஜாப்பாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப்பும் இருக்குது. அதே நேரத்தில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் கிரேட் ஏவும் இருக்குது. ஓகேவா? ஸோ டேட்டா என்ட்ரிலே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஜாப் போஸ்டிங்குமே கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ இருக்குல்ல, இதுக்கு வந்து எவ்வளோ சேலரி தராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 4 உங்களுக்கு மாதம் 25,500 81,100 வரைக்கும் மாத சம்பளமாக வந்து கிடைக்குது. அதே இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்குல்ல, இதுக்கும் லெவல் 4 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 25,500 81,100 வந்து கிடைக்குது. அதே லெவல் 5 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 29,200 ஸ்டார்ட் ஆகி 92,300 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாத சம்பளமாக வந்து கிடைக்கும். அதே நீங்கள் லோயர் டிவிஷன் கிளர்க்கு அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் லெவல் 2க்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 19,900 ஸ்டார்ட் ஆகி 63,200 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாத சம்பளமாக கிடைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இதோட டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 4,500 வேகன்சி கிட்டத்தட்ட இருக்குது. பட் இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சேலரி வேகன்சி வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்கேஸ் ரிசர்வேஷன் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா கூட உங்களால் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ரிசர்வேஷன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்சி ஓபிசி
பிஜபிள்யூபிடி இஎஸ்எம் இந்த மாதிரி கேண்டிடேட்லாம் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரிசர்வேஷன் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றனால, ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நண்பா, உங்களுக்கு 18 வயதுக்கு குறையாமல் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் 27 வயதுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. யாரும் பயப்படாதீங்க, ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்கே ப்ரோ, எனக்கு 27 வயதுக்கு அதிகமாக இருக்கேன்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு 27 வயதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 வருடம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருடம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடியிலேயே அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 வருடம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பிடபிள்யூபிடியில் ஓபிசியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடியிலேயே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வருடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமே எக்ஸ் சர்வீஸ் மேனு செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வருடம் அதிகமாகவும், கவர்மெண்ட் எம்ப்ளாயா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்கன்ன பட்சத்தில் உங்களுக்கு 40 வயது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்தே நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ, அப்போ தான் நான் வந்து நம்புவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த ஏரமார்க்கில் வந்து விண்ணப்பிக்கக்கூடிய லிங்க் கொடுத்துருப்போம்ல, அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த நோட்டீஸ் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போ நம்ம சொல்லியிருக்க ஜாப் அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஜாப்ஸ் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்ற லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது நம்ம சொல்லியிருக்க ஜாப் என்ன ஜாப்போ அந்த ஜாப்போட நேமும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த ஜாப்பை பார்த்துட்டு நீங்கள் கிளிக் ஹியர் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே சேம் நோட்டிஃபிகேஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்கு எக்ஸாமினேஷன் உண்டு கம்பல்சரி. அதில் டயர் 1 பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ட், குவான்டிகேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு 4 பார்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பார்த்திங்கன்னா நீங்கள் டயர் 2 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செஷன் 1 2 hours 15 minutes வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் செக்ஷன் 1 பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக் அபிலிட்டிஸ் ரெசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதேமாதிரி செக்ஷன் 2 பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், அப்புறம் மாடல் 2 ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் படித்தாலே பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிடும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ஃபஸ்ட்டு லிங்காகவும், அதே நேரத்தில் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்ட்லையும் பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணி 40 seconds இந்த வெப்சைட்டில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைடு இந்த இடத்துல தமிழ்லேயே கொடுத்து க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நண்பா. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஒன் டைம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த ஜாப் எனக்கு செட் ஆகலை, நான் வேறு ஜாப் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கில் யாராவது இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்காக இந்த வீடியோ கம்பல்சரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். முடிஞ்சாலும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.